சாரி இது அதிலே சேம் வித் ப்ளவுஸு அதிலே முந்தி. இந்த ஜாயின்ஸ் எல்லாம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஃப்ராக் தைக்கிறவங்களுக்கு, இந்த மம்மன் டாக்டர் செட்டு தைக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் பக்காவாக இருக்கும். இந்த குவாலிட்டி அவங்க வெளில எடுத்தானா குறைஞ்சது 1200 ரூபாய். இது பிராண்டட் சார், எல்லாமே பிராண்டட் சார். இது வந்து நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு 200 ரூபாலேருந்து பண்ணுறோம் சார். மெட்டீரியல்ஸ் தைக்கிறாங்க இல்லைங்களா, ஃப்ராக்கு ப்ளஸ் இந்த மம்மன் டாக்டர் செட்டு அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து இது வந்து டெய்லரிங் கூலி தான் கூட இருக்குமே ஒழிய துணியோட காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வீடியோ காலிங் இப்போ இருக்குன்றீங்க. ம், வீடியோ காலிங் இருக்குது சார், அதையும் குறிப்பாக சொல்லிடுறேன். மினிமம் ஆர்டரு 2000 ரூபாய் பண்ணுறோம் சார் ஆன்லைனில். ஆனால் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கம்பல்சரி ப்ளவுஸ் இருக்கும். பூனம், கிரேப்பு, ஜார்ஜெட்டு, இதோ இது வந்து ஷார்டின் மெட்டீரியலு, இது 200 ரூபாய் தான். அளவுக்கு வந்து ஃபுல் கேரண்டி சார், 6 மீட்டருக்கு மேலே இருக்கும். அந்த அளவு கம்மியாக இருந்தால், 6 மீட்ரு கம்மியாக இருந்ததுன்னா நான் ரிட்டர்னு 300 ரூபீஸ் சார். ஃப்ளவர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொரியர் சர்வீஸும் அவைலபிள் இருக்குது, எல்லாமே டீட்டெயில்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். ஆ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விநாயகர் கட்பீஸ் பாபு பேசுகிறேன். நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்னதான், விளக்கத்தூன் பக்கத்தில் நாச்சியார் கடை இருக்குது. நாச்சியார்லேருந்து 3 கடை சேம் வரிசையில் தான், 3வது கடையில் எங்களோட ரீட்டெயில் கடை இருக்குது. அங்கே நீங்கள் கேட்டாலும் கூட்டி வந்துருவாங்க. 2 கடை தெரியல, ஏன்னா நம்மளது வந்து பாதை சின்னது. உங்களுக்கு கரெக்டாக அடையாளம் சொன்னால், நாச்சியாருக்கும் ஏகே வந்து போகிறதுக்கு நடுவில் எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபான்னு கடை இருக்கும். அதை ஒட்டின சின்ன மாடி, அதனால தான் நம்ம அட்ரஸ் எவ்வளோ டெமோ பண்ண வேண்டியதாக இருக்குது. அவசியம் நேரில் வாங்க. கொரியர் சர்வீஸும் அவைலபிள் இருக்குது, எல்லாமே டீட்டெயில்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். 2வது, ஆல்ரெடி நம்ம சார் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு போட்டப்போ வந்து ஜாயின் சார் இப்போ பண்ணியிருந்தோம். அப்போ இன்ட்ரடக்ஷனாக அப்போயே நல்லா ரொம்ப ரீச்சாக இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் ஜாயின் சேனலில். இப்போ கொஞ்சம் ஒரு புதிய சகாப்தமாகவே இதை நம்ம பண்ணிகிட்ருக்கனால ரொம்ப இப்போ நல்ல நல்ல டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வாங்க, நம்ம டிசைன்ஸ்குள்ளே போவோம், பார்க்கலாம். இது ஜாயின் சாரி நம்மளது எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் கிரேப்புன்னு சொல்லுவோம். இது ஜாயிண்ட்டு, இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு, ரெண்டு பிட்டு. ஆ, இது வந்து நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு 200 ரூபாலேருந்து பண்ணுறோம் சார். இது 2 மீட்ரு பிட்டு, இது அதிலே இது 4 மீட்ரு பிட்டு ப்ளஸ் வித் ப்ளவுஸ். கம்பல்சரி ப்ளவுஸ் இருக்கும், அதில் ஏன்னா 1-2 அந்த இப்போ நம்ம அவுத்து இந்த மாதிரி பண்ணுறதில் மிஸ் ஆகிறதுனால ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கும். இது வந்து நம்ம 200 ரூபீஸ் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். இதில் வந்து நிறையா டிசைன்ஸ் வரும். ஸோ இந்த 3 பிட்டுமே சேர்த்து 200 ரூபாயாங்க? ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம். அதாவது வந்து ப்ளவுஸ் பிட்டு தனியாக இருக்கும், 2 பிட்டு புடவை பிட்டு வந்து 4 மீட்டர் ஒன்று, 2 மீட்டர் 2 மீட்டர் ஒன்று. இதில் உங்களுக்கு கலர்ஸ் பார்க்கணும்னா இந்த இருக்கு பாருங்கள். சரிங்க, மற்ற கடைகளில் வந்து இப்போ வந்து தச்செல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம இதில் என்னங்க நீங்கள் வந்து தனித்தனியாக பீஸ் கொடுக்குறீங்களே, அது என்ன சார்? ஆ சார், நல்ல குட் க்வெஸ்சன் சார். இதில் என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போது நீங்களே பாருங்கள், இந்த 2 மீட்ரு அவ்வளோ அழகாக கட்டிங் இருக்குது ஒரே மாதிரியாக. அதே மாதிரி இந்த 4 மீட்டரும் அழகாக கட்டிங் இருக்குது, ஓகேங்களா? இது நம்ம ஸ்டிச் பண்ண டெய்லர்கிட்ட கொடுத்தோன்னா பெரிய வேலை இல்லை. ஆனால் அவங்க ஸ்டிச் பண்ணுறவங்க என்ன பண்ணான்னா, அவங்க 1 சேலை 2 சேலை தைக்கிறல்ல, அவங்க 500 சேலை 1000 சேலை பண்ணுறப்போ வெள்ளை கலர் நூல்லாம் இதில் கலந்துடுறாங்க. இப்போ மொதல் சேலை அவங்க என்ன தைக்கிறாங்களோ இதில் அவங்க ஜாயின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரு சம்மந்தமே இல்லாத கலர் போயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நீங்கள் வாங்கி தைக்கிறப்ப இந்த ஏற்ற இறக்கம் கரெக்டாக இருக்கும். பட் அவங்கள்ட்ட நீங்கள் தச்ச சேலை வாங்கினீங்க என்னங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது கீழே இவ்வளோ இருக்கும், மேலே இவ்வளோ இருக்கும், 2வது இதில் முடிச்சு முடிச்சாக இருக்கும். 2வது 3 பிட்டு போடுறப்போ பார்த்தீங்கன்னா சேலை வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது. இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபினிஷிங்காகவே இருக்காது, ஃபினிஷிங்காக இருக்காது. அது நம்ம பார்க்குறதுக்கே இதாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சார், 90% தச்ச சேலை தெரியாமல் வாங்கிட்டு மறுக்க அவங்க வந்து வெட்டி தைக்கிறாங்க. இது வந்து 2 வெட்டி வேலை, அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால தான் நாங்கள் வந்து அப்படியே தைக்காமையே கொடுத்துட்றோம். 2வது, இப்போ அதில் நீங்கள் வெட்டுறப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அளவும் குறையும். ஏன்னா அவங்க ப்ளவுஸ் பீட்டுக்கு இதுக்கெல்லாம் 3 இது போடுறப்ப நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அதை சரியாக வச்சு வெட்டுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அளவும் குறைஞ்சிருது. இதுனா ஒரே வேலையாக போயிடும். இந்த வரைக்கும் பாருங்கள், இது எல்லாமே வித் ப்ளவுஸோடு வந்துடும். இது வந்து கம்பெனி பிராண்டட் கம்பெனி சார், எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் தான். எதுவுமே வந்து லோ ரேஞ்ச் ஐட்டம் நம்ம பண்ணுறதே கிடையாது. டிசைன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்தாங்க அது, இது சாரி, இது அதிலே சேம் வித் ப்ளவுஸு, அதிலே முந்தி.
சார். இதில் இன்னொரு ஒரு பெரிய மைனஸ் வியூவர்ஸ் கொஞ்சம் பார்க்குற என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது நான் வெந்தய கலர் கோல்டன் கலர் சேலை காமிக்கிறேன், பட் அந்த வியூவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. பட் நேரில் வர்றப்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அதில் பார்த்தோம் அதில் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, இதில் அந்த மாதிரி இல்லைன்றீங்க. உண்மையிலே அதை நீங்கள் தான் திருத்திக்கணும். என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்களே ஒரு உங்கள் எல்லாட்டையுமே இப்போ வீடியோ கால் செல் இருக்கும், அதில் எடுத்து நீங்கள் ப்ளவுஸோ இல்லை எதையோ நீங்கள் ரெண்டையும் நீங்கள் போட்டிருக்கிறதுக்கோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் இருக்கோ அதே டிஃப்ரெண்ட் தான் இந்த சாரியில் வரும். ஏன்னா என்கிட்ட வந்து அது சொல்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை சார், நான் எல்லாம் பார்த்தேன் பிரைட் பிரைட்டாக இருக்குது, இங்கே வந்து டல்லாக இருக்குன்னா உண்மை அதுதான். என்னென்னா அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் தான் படும். ஒரு சிலது வந்து கலர் சேஞ்ச் ஆனாலும் ஆகும். இந்த ஊரில் பார்த்தீங்களா சார், இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு 200 ரூபீஸ் ரேஞ்சஸ் ஐட்டம் தான். எல்லாத்துலேயுமே ப்ளவுஸும் சேர்ந்து வந்துடும். எல்லாத்துலேயும் கம்பல்சரி ப்ளவுஸ் இருக்கும் சார். அது எப்படின்னா அந்த மாதிரி தொட்டோம்னா உருவுது பார்த்தீங்களா, அப்படி உருவுறப்ப நம்ம மடிக்காமல் உருறனால உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஆனால் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கம்பல்சரி ப்ளவுஸ் இருக்கும். அதுக்கு இப்போ இது 200 ரூபா ரேஞ்சில் இப்போ இந்த இது காமிச்சிருந்தேன். இது வந்து கிரேப்பு, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூனம், ஏன்னா எல்லாத்தையும் உடச்சி பண்ண முடியாதுனால இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. பூனம், கிரேப்பு, ஜார்ஜெட்டு, இது வந்து ஷார்டின் மெட்டீரியலு, இது 200 ரூபா தான். இது சிங்கிள் டைப்பில் வரும். இந்த ஜாயின்ட் செல்லில் இன்னொன்று என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த ஃப்ராக் தைக்கிறவங்களுக்கு, இந்த மம்மன் டாக்டர் செட்டு தைக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் பக்காவாக இருக்கும். இதெல்லாம் 200 ரூபா தான். இதில் அவங்க செட்டு தைச்சா கூட அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு கூட வராது. இதெல்லாம் ஆக்சுவலாக இது சாரீ தான். இதிலலாம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்கள் பிளைன் ப்ளவுஸோ இல்லை ஏதோ இதிலே ஆக்சுவல் ப்ளவுஸ் வந்துடும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் தான் வந்து உங்களுக்கு ஜாயின் சேலையில் வரும். இது வந்து ஷார்டின் குவாலிட்டி. பட் இதுலேயே பென்சில் கிரேப்பில் ஒரு ரெண்டு இன்னும் ரெண்டு டிசைன் காட்டுங்க. பென்சில் கிரேப்பில் பென்சில் கிரேப்பில் இன்னும் ரெண்டு காமிக்கலாம் சார். சார் பென்சில் கிரேப் குவாலிட்டி தான். இது முந்தி, இது இது வந்துடும். இது முந்தி சார், இது சாரி, இது ப்ளவுஸு. ஓகே, ஸோ எல்லாமே ஒரே குவாலிட்டி தான். எல்லாமே ஒரே குவாலிட்டி தான் சார். டிசைன்ஸு இல்லை, நீங்கள் 500 பீஸ் எடுத்தீங்களா 500 டிசைன்ஸ் வரும் சார். இது இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இது எல்லாமே பயங்கர ராயலாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஜாயின் சாரியை பற்றி இன்னொன்று சொல்கிறது சார், நம்ம வந்து நேரில் அதாவது எப்படி மெட்டீரியல் பார்க்குற விட உடுத்துனா தான் நல்லாயிருக்கும். இந்த வரைக்கும் பாருங்கள், ஏன்னா இது எல்லாத்தையுமே உடச்சி உடச்சி காமிச்சோம்னா ரொம்ப குப்பையாகிடுது. அதனால தான் இதெல்லாம் பாருங்கள். இது இது வந்து முந்தி, இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இது முந்தி, இது முந்தி, இது ப்ளவுஸு. இல்லை அதுதான் இப்போ இது என்ன கலர் காமிக்குதுன்றது எனக்கு தெரில. இது வந்து லைட்டு, இது என்ன கலர் சொல்கிறது சார்? இது சேம் கலர் தான் சார், அதாவது ராமர் பச்சை. ராமர் பச்சை இல்லை சார், ஒரு சிலருக்கு அவங்க பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் வரப்போ நான் இதே எடுத்து அதில் ரொம்ப பிரைட்டாக இருக்குன்ற மாதிரி வந்து கொஞ்சம் எப்பவுமே பிரைட்டாக தான். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதில் இதில் என்னென்ன மைனஸுன்றதே நான் சொல்கிறேன். அளவுக்கு வந்து ஃபுல் கேரண்டி சார், 6 மீட்டருக்கு மேலே இருக்கும். அந்த அளவு கம்மியாக இருந்தால், 6 மீட்டர் கம்மியாக இருந்ததுன்னா நான் ரிட்டர்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாயின் சைலில் வந்து இது வந்து இந்த லேஸாக ஏதோ ஒரு சேலை இல்லை, எந்த சேலையும் நமக்கு கையில் வரல. என்னையா இது நம்ம கொரியரில் அனுப்புகிறோம், வைக்கிறப்ப லேஸ் மாசா டிஃபெக்ட், லேஸ் மாசா அந்த சின்ன கரை, இந்த கரைக்கிட்ட ஏதோ ஒரு நூல் ஒட்டி இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் ரிட்டர்ன் கிடையாது. பெருசாக இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்னு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதெல்லாம் நம்ம பிராண்டட் சேலை, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா 900 ரூபா இந்த சேலை. ஆனால் நமக்கு கொடுக்குறது 200 ரூபாய் கொடுக்குறோம். என்கிட்ட நீங்கள் கஸ்டமர் அவங்க வாங்கிட்டு போய் 300 ரூபா வரைக்கும் விற்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸு அந்த மாதிரிலாம் கொண்டாந்தீங்கன்னா 100% ரிட்டர்ன் கிடையாது. ஏன்னா ஒரு சில கடையில் வந்து ஜாயின்ஸ் எல்லாம் மொத்தமே ரிட்டர்ன் கிடையாது. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேமேஜாக இருந்தால், ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுற கடை, அதனால் கொஞ்சம் உடுத்த முடியாமல் பெருசாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் ரிட்டர்னு. இந்த லேஸ் மாசா சார், இந்த கரைக்கிட்ட சின்ன ஒரு இதாக இருக்குது, இந்த லேஸாக ஏதோ கருப்பூட்டி இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. பெரிய டேமேஜ் உடுத்த முடியாதுக்கு மட்டும்தான் ரிட்டர்ன். ஏன்னா இது 900 ரூபா சேலை, நம்ம 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் கொடுத்தா நான் அதை வாங்கி ரிட்டர்ன் பண்ண முடியாது. நம்ம வந்து இன்னொரு கஸ்டமர்கிட்ட நான் சொல்லியே தான் விலை கம்மியாக கொடுக்குறோம். வந்து வருங்க, இது முந்தி, இது முந்தி சார். ஓகே சாரி, இது ஒரு 4 மீட்டர் வரும்போ இருக்கு. 4 சார், அளவு பற்றி பிரச்சனையே இல்லை சார். அதான் நான் சொல்லிட்டேன்ல, 5.5 மீட்டர் தான் ஒரு சேலைக்கு வேணும். ஆனால் 6 மீட்டர் கம்மியாக இருந்தாலுமே ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் 5.5 மீட்டர் தான் ஒரு சேலை, ஆனால் இது அளவுலாம் கூட இருக்கும். அளவு பற்றி ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த அது 4 மீட்டர் பிட்டு, இது 2 மீட்டர் பிட்டு. இல்லை என்ன ஆகுனா, கொரியர் வாங்கிட்டு போகிறப்ப இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன ஏதோ ஒரு தறி விட்டுருக்கோம், இந்த மாதிரி ஏதோ ஒன்றுனா நம்ம அவங்க ஃப்ரெஷ் சேலை மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது.
ஏன்னா 900 ரூபாய்க்கு ஃப்ரெஷ் சேல் எடுத்தோம்னா நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி பார்க்கலாம். இதில் ஒன்று ரெண்டு எதாவது நம்மளை அறியாமல் ப்ளஸ் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல கூட அந்த மாதிரி வந்துடும். நம்ம அதெல்லாம் இது பண்ண முடியாது. அதனால் ஏன்னா நம்ம நீங்கள் கொரியர் வாங்கிக்கிட்டு அதை நம்ம பேசக்கூடாதுன்றதுனால தான் இப்போ நம்ம வீடியோ மூலியமாகவே நான் தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெண்டு கம்ப்ளைண்ட் மெயினாக வரும். ஒன்று கலர் பிரைட்டாக இருக்குது, அதையும் நான் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். ரெண்டாவது அந்த சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸு இதையும் தெளிவாக சொல்லிட்டோம். ஏன்னா அப்புறம் நம்ம விற்றுட்டு அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து எப்படின்னா சார், நம்ம உடுத்து மாத்துக்கு எடுக்கிறோம். ஸோ சாதாரணமாக வந்து ஒரு சேலை எடுக்கிற காசுக்கு இதில் நம்ம 4 சேலை எடுக்கிறோம். நம்ம லேடிஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஒரு சேலை பிளைன் சாதாரண ஒரு ஃபுல் சேலை நல்லா எடுக்கிற காசுக்கு இது குறைஞ்சபட்சம் 3 சேலை 4 சேலை நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த பர்பஸ் இருக்கிறனால கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். நம்ம இந்த 200 ரூபா 250 ரூபா சேரீ எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஷ் சேலை மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் சார் இந்த ரேஞ்சு. இதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து சார் இந்த பிளைனு. ஓகே, இதுவும் பென்சில் கிரேப் குவாலிட்டி தான். இதெல்லாம் சாரீ ப்ளஸ் அந்த மெட்டீரியல்ஸ் தைக்கிறாங்க இல்லைங்களா, ஃப்ராக்கு ப்ளஸ் இந்த மம்மன் டாட்டர் செட்டு அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து இது வந்து டெய்லரிங் கூலி தான் கூட இருக்குமே ஒழிய துணியோட காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் 200 ரூபா தான். 200 ரூபா இதெல்லாம் நிறையா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ யாராவது ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா டெய்லர்ஸ்களே வந்து நிறையா நம்ம மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க. அதிலே பிளைனில் ஷார்டின் இது, இதுவும் ஷார்டின் தான். இதெல்லாம் நம்ம ஷார்டினாக சாரியாக வாங்கினோம்னா குறைஞ்சது 1000 ரூபாய்க்கு மேலே வரும் சார். ஸ்டஃப்பை தொட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரியாக வர்றனால உங்களுக்கு 200 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். இது வந்து பயங்கர இது பிளைன் சாரீ, இதில் டிசைன்ஸும் வரும். நான் இப்போ கையில் பிளைன் இருக்கனால எடுத்தனால பிளைன் காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6.5 மீட்டர் தாராளமாக வரும். இது மம்மன் டாட்டு செட்டு ப்ளஸ் அந்த இது தைக்கிறாங்கல்ல சார், அந்த மாதிரி ஆளுகளுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல சார், ஃபுல் டார்க்காக வரும். இந்த இதிலே பாருங்க, ப்ளூ அண்ட் காஃபி ஆஸ் கலர் பிளைனு ஷார்ட்டுங்க ஆஸ் கலர். இது பிளாக் அண்ணு, இதெல்லாம் பார்த்தோன்னே டக்குன்னு எடுத்துப்பாங்க. இது நேத்தா சரக்கு வந்தது, ஸோ அதனால் இதாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வீடியோ காலிங் இப்போ இருக்குன்றீங்க? ம், வீடியோ காலிங் இருக்குது சார். அதையும் குறிப்பாக சொல்லிடுறேன். மினிமம் ஆர்டரு 2000 ரூபா பண்ணுறோம் சார் ஆன்லைனில். அது ஏன் அது நம்ம பணம் போட்டதுக்கப்புறம் தான் வீடியோ கால் காமிக்கிறோம். அதையும் நான் கஸ்டமர்கிட்ட விளக்கமாக சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னு. ஒரு சிலர் கேட்குறாங்க சார் காசு போட்டதுக்கப்புறம் தான் வீடியோ போடுவீங்களா, அது என்ன ரீசன்னா இப்போ வந்து யூடியூப் பார்க்குறாங்களா, ஒரு நாளைக்கு 500 கால் நமக்கு பண்ணுறாங்க. 500 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து காமிங்க, நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு காசு போடுறோம் அப்படின்றாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியன்றது தெரில. ஆல்ரெடி நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணோம். ஏன்னா அவங்கள்ட்ட பார்க்குறப்ப இருக்கிற ஒரு ஆர்வம் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்னோம்னா ஏதோ இப்போ ஒரு 10 பேர் பார்த்தோம்னா 3 பேர் போடுறாங்க, மிச்சம் 7 பேர் ஒரு காரணம் சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. இப்போ 500 பேருமே அதே சொன்னால் நான் காலையிலேருந்து வந்து 4 பேர்கிட்ட 4 செல்லு கொடுத்து பார்த்துருந்தா எனக்கு கடை வியாபாரம் என்னால் பார்க்க முடியலை. அவங்களுக்கு தான் ஃபாலோ பண்ணுறோம். நைட் நம்ம பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்வம் வந்து செலக்ட் பண்ணிட்டு காசு போடுறப்ப இருக்க மாட்டேங்குது. அது ஏன்றதில்லை, என்ன விட இன்னொரு வீடியோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அங்கிட்டு பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. பட் எதனாலும் பரவாயில்ல. அதனால தான் நாங்கள் வந்து மினிமம் ஆர்டர் 2 ரூபா. அதில் நீங்கள் போட்டு விட்டு நான் வீடியோ கால் காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 சேலை வேணும், 20 சேலை வேணும், அதுக்கு அமௌண்ட்டுக்கு மேலே வந்தால் கூட நீங்கள் போட்டு விட்டால் நான் அனுப்பிச்சிடுவோம். மேக்ஸிமம் நான் 2 ரூபான்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 ரூபாய்க்கு எடுக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். ஏன்னா எல்லாமே வீடியோ பார்த்துட்டு 4000, 5000, 6000 அப்படி தான் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு நான் எக்ஸ்ட்ரா இப்போ 2000 ரூபா போக 6000 ரூபாய்க்கு எடுத்தவங்க எக்ஸ்ட்ரா 4000 ரூபா போகிறாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. கொரியர் சர்வீஸ் வந்து சேம் டே சார். இன்றைக்கி நீங்கள் பணம் போட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துறோம். அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் காசு போட்டதுக்கப்புறம் எல்லாமே வீடியோ கால் பண்ணுறோம். அதில் என்ன டிசைன்ஸு லைவில் இருக்கோ அதை நாங்கள் காமிச்சிடறோம் சார். அடுத்து நம்ம கடைக்கு ரொம்ப ஃபேவரேட்டான சார், இது வந்து குஷி பிராசோ. இது வந்து 300 ரூபா சார். இது முந்தி குஷி பார்டர் வித் ஷார்டின் சார்.
இது நம்ம கடையில் ஆரம்பத்துலேருந்தே நிறையா போகுது, சரக்கு தான் டிமாண்டாக இருக்குது. எல்லாமே 6.5 மீட்டர் தான். இது வந்து ஷார்டின் சார், இது வந்து அதில் ஸ்ட்ரைப்டு வரும், இது ஷார்ட்டுன்னா நிறையா வருது. இதுவும் வித்து ப்ளவுஸ், எல்லாமே வித்து ப்ளவுஸ் தான் சார், 100% வித்து ப்ளவுஸ் தான் சார் இருக்கும். ஒன்று ரெண்டு அங்கே வராமல் இருக்க தான் நம்ம பண்ணோம். நம்ம ப்ளவுஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம், இது ஒரு பிட்டு சார், இது முந்தி, இது சாரியோடது. எவ்வளோ வருது ப்ரைஸ்? இது வந்து 300 ரூபாயில் இருக்குது சார், ஷார்டின் பார்டரு. இது நிறையா போகுது, இல்லை கலர்ஸும் நிறையா இருக்குது சார். இது முந்தி சார், அதுலேயே இது ப்ளவுஸ், இது அதுலேயே ப்ளவுஸ், இந்த சாரிக்கு உண்டான ப்ளவுஸ் கம்பல்சரியாக எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் வந்துடும். கலர்ஸ் குவாலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸ் சார், இதுக்கு இதுக்கு ப்ளவுஸ் ஃபைனலாக காமிக்கிறோம். எல்லாமே குசி பிராசோ தான், எல்லாமே குசி பிராசோ, அதில் உள்ள கலர் சார். அதனால தான் ஃபுல்லாக நிறையா உடச்சி காமிக்க முடியாதுனால காமிக்கிறதே ஃபுல்லாக காமிச்சிடும். இது இது ஒரு பிட்டு சார், இது 2 மீட்டர் பிட்டு, இதில் இது 4 மீட்டர் பிட்டு இல்லைங்களா. ஓகே, இது முந்தி, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சார் இதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்தானா குறைஞ்சது 1200 ரூபாய் வரும் சார். சார் ஆமாம், இந்த குவாலிட்டி அவங்க வெளியில் எடுத்தானா குறைஞ்சது 1200 ரூபாய் வரும். இது பிராண்டட் சார், எல்லாமே பிராண்டட் சார், ஜாயின்ட்ஸ் எல்லாம் இதில் சிங்கிள்ஸ் எல்லாம் வர வாய்ப்புகளே இல்லை சார். அதே நம்ம வந்து குறிப்பாக பிராண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நான் எடுக்கிறேன், மற்ற கடை எப்படின்னு எனக்கு தெரில. என்னோடது வந்து அவங்க அந்த ஜாயின்ஸ் எல்லாம் இருந்தால் இது பிராண்டட் இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறது, இந்த ஐட்டங்கள் நம்ம எடுக்கிறதே கிடையாது. ரெண்டாவது குறிப்பாக நாங்கள் வந்து நான் ஒரு வாரத்துக்கு ஒருக்க பர்ச்சேஸ் போயிடும் சார், நான் கடையில் இருக்கனால கூட பர்ச்சேஸில் இருக்கனால தான் அதிகம். அதனால் வந்து நம்ம டிசைன்ஸ் வந்து நிறையா செலக்ட் பண்ணி அப் டு டேட் என்னென்ன வருதோ அந்த டிசைன்ஸ் வாங்கி வாங்கி வச்சுருவோம். அதனால் டிசைன்ஸை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ப்ளவுஸ் சார், அதிலே சேம் ப்ளவுஸ். மற்ற கடை மாதிரிலாம் ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் வச்சுருவோம், நம்மகிட்ட ஜாயின்ட் செல்லிலே ஓரளவுக்கு அப் டு பாட்டம் எல்லா ஐட்டமே வந்துடும். அதே மாதிரி நம்ம அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணாலும் எங்கெங்கே இருக்கோ எவ்வளோ எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி போட்டு வந்துடும். அதே இதில் ஷார்டிங் சார், இது இப்போ குசி ப்ராசஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதில் இது வந்து ஷார்டின் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படியே மெட்டீரியல் நீங்கள் டச் பண்ணி பாருங்கள், மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் உங்களுக்கு வந்து அது பிராண்டட் குவாலிட்டியாக இருக்குது, எல்லாமே சாஃப்டாக இருக்கும். அதாவது அவங்க கஷ்டப்படுறா, இப்போ நம்ம அதில் பார்க்குறப்ப அந்த கலர் வரல சார், இதே சரி அவங்க நம்ம நேரில் காமிக்கிறோம் அந்த பிரைட்னஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுதான் ப்ராப்ளமே, வேறு ஒன்றும் கிடையாது. இது அதிலே குசி ப்ராசோலேயே ஷார்டின் ப்ராசோ, எல்லாமே ப்ராசோ மெட்டீரியல் தான். அதுலேயும் ப்ளவுஸ் பாருங்கள், இது ப்ளவுஸ் கம்பல்சரி, எல்லாம் ப்ளவுஸ் இருக்கும் சார். அது நம்ம இந்த மாதிரி உழைச்சி இழைச்சி எடுக்கிறப்ப வர ப்ளவுஸ் மிஸ் ஆகிறது தான் மிஸ் ஆகிடும், இல்லாட்டினா எல்லாத்துலேயும் கம்பல்சரி ப்ளவுஸ் இருக்கும். இப்போ நாங்கள் அதுக்குமே இந்த தனி ப்ளவுஸாக வரலாம் கட்டு போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒரு 10 சேலை 20 சேலை எடுத்தாங்கன்னா நான் ஒரு 20 ப்ளவுஸ் 25 ப்ளவுஸை நான் சும்மா கூட நான் போட்டு விட்டுறேன். என்ன ரீசன்னா, சரி ப்ளவுஸ் இல்லைன்ற கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்றதுக்காக. அந்த ப்ராசோலே இந்த பக்கத்தில் வந்து காமிச்சிங்கன்னா தெரியும் சார், இது ஸ்லைட் லைன் போகும், தெரியுதா சார், இது ஒரு ஃபேன்சி ஷைனிங் லைனு நல்லாயிருக்கும். கொடுத்துனான்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும். இப்போ நமக்கு கஸ்டமரே எப்படின்னா சார், ஒரு ஏரியாவில் ஒருத்தவங்க எடுத்தாங்கன்னா இவங்க எங்கே எடுத்தாங்க எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நிறையா பேர் வர்றாங்க நமக்கு. இந்த ஷார்டின் ப்ராசோ சொன்னேன் இல்லைங்களா, இது ஃபுல் ஷார்டிங், 300 ரூபீஸ் சார். ஃப்ளவர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க,
குறிப்பா நம்மள்ட்ட இதெல்லாம் எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்றாங்கல்ல சார், அவங்களுக்கு தாராளமா பீஸுக்கு 100 ரூபாய் கிடைக்கும் சார். டிசைன்ஸ் பாத்தீங்களா சார்? சூப்பர் எல்லாமே. இப்ப அதோட முந்தி சார், இது அவரோட முந்தி அவ்வளோ அழகா இருக்கும். முந்தி பிளஸ் சாரி கண்டிப்பா 1000 ரூபீஸ் மேலதான் இருக்கும். இது நம்ம இந்த ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்க, பேங்க் ஸ்டாஃப்ஸு, டீச்சர்ஸு, அவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லா யூஸாக இருக்கும் சார். அதாவது நான் சொல்கிறது அதான், நீங்கள் ஒரு சேலை எடுக்கிற காசுக்கு தாராளமாக 3 சேலை, அதாவது 4 சேலைன்னு சொல்லலாம், ஆனால் நான் சொல்கிறது கம்மியாக தான் சொல்கிறேன். ஒரு சேலை எடுக்கிற காசுக்கு நீங்கள் 3 சேலை எடுக்கலாம். ஒரு பிராண்டட் சாரீ எடுக்கிற காசுக்கு நம்ம 3 பிராண்டட் சாரீ தாராளமாக எடுக்கலாம் சார். டிசைன்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். குறிப்பாக இல்லை, நான் சொன்ன அந்த ஒரு டிஃபெக்ட் தான், ஏதோ ஒன்றுல ஏதாவது இது பண்ண மாதிரி இருக்கும், மித்தது எல்லாமே பக்காவாக இருக்கும். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ஷார்ட்டு ஏதா சார்? 25 மினிட்ஸ் போடலாம். இந்த அவ்வளோதான இருக்குல்ல சார் டிசைன்ஸ். அதான் சார், இதில் நம்ம எடுத்து நிறையா காமிக்கன்னா உழைஞ்சிரும். இதை நான் மடித்து எடுத்து வைக்கவே இன்னும் 1 வாரம் ஆயிரும். ஸோ இது பிராசோவே நீங்கள் நிறைய இது கட்டிட்டீங்க. எல்லாமே குஷி பிரசாத் தான். எல்லாமே குஷி பிரசாத் எல்லாமே பக்காவா இருக்கும். இப்ப அடுத்து வந்து நம்ம வந்து சாஃப்ட் ப்ரோசா சார், ரோசாலே சாஃப்ட்டு. இந்த ஒரு பேட்டர்னும் நல்லா போயிட்டுருக்கு சார். பார்த்தீங்களா, இது முந்தி, இது சாரி. சாஃப்ட் ப்ரோசா பயங்கரமாக இப்போ போயிட்டுருக்கு. இதில் ஒன்லி பார்த்தீங்கன்னா பிளாக், இங்கு ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் தான் வருது. வந்தாலுமே நிறைய எடுத்துறேன். அந்த அங்கே இருக்கு பாருங்கள் சார் கலரு. அந்த இதில் சார் தெரியுதா? ஆ, அந்த கலர்ஸ் நிறைய வருது சார். ஓகே, இந்த ரூ பார்த்தீங்களா, அது முந்தி, முந்தி சாரி பிளஸ் சாரி. இல்லை கலர்ஸ் நிறைய வரும் சார், ஃபுல்லாகவே ஃபேன்சி கலர்ஸ் தான் வரும். அதாவது ஜாயின் சேலையில் இவ்வளோ இருக்குமா அப்படின்றது நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைடிலே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. எல்லாம் டைம் இல்லாதனால காமிக்க முடியல, கலர்ஸ் நிறையா வருது. அடுத்து வந்து நம்ம அந்த மல்மல் காட்டன் அந்த மாதிரி ரேஞ்சு பார்க்குறோம் சார். இது வந்து 200 to 250 வரைக்கும் இருக்குது சார் மல்மல் காட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டாஃப்ஸு அவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் சார். இது முந்தி, இது சாரி ப்ளவுஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் 6-7 மீட்டரே வரும் சார். இது காட்டன். இதில் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது ப்ளவுஸ், செப்பரேட் ப்ளவுஸ். இது சாரி, இது முந்தி. இந்த ரேஞ்சுக்கு இந்த குவாலிட்டி இது எல்லாமே பக்காவாக இருக்கும் சார். அதான் நம்ம உடுத்து மாத்துக்கு அப்படின்ற அக்செப்டன்ஸில் எடுத்து அவங்க பண்ணாங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்கா சார், குவாலிட்டி பக்காவாக இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், ஒரு சேலை எடுக்கிற காசுக்கு 4 சேலை. இதில் கலர்ஸ் எல்லாம் இருக்கு சார், க்ரீனு, ஆஷ் கலரு எல்லாமே வரும். அதில் இதுவும் மல்மல் காட்டன் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி ஒன்று இதில் என்னென்னா ஒன்று உழைச்சி மடிக்கிறது தான் சார் பெரிய விஷயம், அதனால தான் காமிக்கிற கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டிசைன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இது ப்ளவுஸு,
இது முந்தி வரும், முந்தி இதெல்லாம் வந்து உங்களுக்கு 200 ரூபீஸ் தான் சார், வெறும் 200 தான். நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஜாயின் சாரீஸ் எல்லாம் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, அப் டு டேட் நம்ம ரெகுலராக பர்ச்சேஸ் போயிட்டுருக்கனால ரெகுலராக டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இது சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு இவங்க அந்த மாதிரி எடுக்கணும்னா ரெகுலராக கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்து எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி ஆன்லைன் வந்து மினிமம் 2000 ரூபா. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா எதுவும் டவுட் இருந்ததுன்னா நான் சொல்லிவிட்டு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு வீடியோ கால் போட்டு நீங்கள் என்ன அட்ரஸ் சொல்கிறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுவோம். நம்ம கடை விநாயகர் பீஸ் எங்கே இருக்குது அப்படின்னிங்கன்னா நம்ம நாச்சியார் மர விளக்குத்தூண் நாச்சியார்கள்லேருந்து 3வது கடை கீழே வந்து எங்களுக்கு வந்து ரீட்டைல் கடை இருக்குது. அந்த கடையில் கேட்டாலுமே கூப்பிட்டு வந்துடுவாங்க. என்ன ரீசன்னா பாதை கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதனால தான் நான் அந்த கீழ் கடையை சொல்கிறேன். நீங்கள் எந்த கன்ஃபியூஷன் பண்ண வேணாம், விளக்குத்தூணும் நாச்சியார் கடைக்கும் ஏகேஎம்முக்கும் நடுவில் தான் இருக்குது, அதே வரிசையில் தான் இருக்குது. அப்படி இப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் ஆட்டோவில் வந்தால் கூட நாச்சியார்லேருந்து ஒரு ரெண்டு கடை தாண்டி பார்த்தீங்கன்னா விநாயகர் கட்பீஸ்ன்னு நம்ம கடை ரீட்டைல் கடை இருக்கும், அங்கேயே கேட்டாலும் சொல்லிவிடுவோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ரெண்டு கடை தள்ளி வந்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபான்னு இருக்கும், அதோட மாடியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கட்பீஸ்ன்னு இருக்கும். டெய்லி அப் டு டேட் நம்மள்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓனியூஸ்க்கு எடுக்கிறவங்களுக்கும் சரி, சேல்ஸ் பண்ணுறக்கு எடுக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்ஸாக ரெகுலராக டிசைன்ஸ் வந்துட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன ஒரே விஷயந்தான், நான் வீடியோவில் பார்த்தேன் டார்க்காக இருக்குது, அந்த ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக நிறையா எடுக்கலாம். கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின்ஸ் எல்லாம் ஒரு சில கடையில் ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் தான் பண்ணுவாங்க. இப்போ காட்டன்னா காட்டன் மட்டும் பண்ணுவாங்க, பூனம்னா பூனம் மட்டும் பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது, டாப் டு பாட்டம், அதாவது லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா ஐட்டமே பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஜாயின் சாரியில் என்ன ஐட்டம் வருதோ அந்த ஐட்டம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்குமே நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க, இனியும் உங்கள்கிட்ட வந்து நான் நிறைய ஆதரவு எதிர்பார்க்குறேன். நன்றி.